செய்தியை சொல்லுகிறேன். அன்பான மக்கள் நிற்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தொகுதியில போட்டியிடுகிற EVKS இளங்கோவன் இஸ் எ சாடிஸ்ட், ஒரு மனநோயாளி. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? இதற்கு வழக்கு வருமா? வழக்கு வந்தால் ஏற்கலாம் என்றே நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? தமிழீழ நாட்டிலே போராட்டம் நடைபெற்றது, தமிழர்கள் உரிமைக்காக போராடினார்கள். பாலச்சந்திரன் என்கிற 7 வயது பிள்ளை நிக்க வைத்து நெஞ்சிலே குண்டு வாக்கி சுட்டுக் கொல்லப்பட்டான். 3 அடி தூரத்திலே 7 வயது குழந்தையை நிறுத்தி துப்பாக்கிகளால் அவன் நெஞ்சை பிளந்து போட்டான் சிங்களன். அந்த செய்தி வெளியே வந்தது, தமிழர்கள் அழுகவில்லை, உலகத்திலே மனிதநேயம் மனதிலே இருக்கிற அத்தனை பேர் அழுதான். அழுவுமா இல்லையா? ஒரு பச்சை குழந்தை செத்து கிடக்கிறார், யாரா இருக்கட்டும் ஐயா, யாரு குழந்தையா இருக்கட்டும், அழுவுமா இல்லையா? அன்றைக்கு இந்த EVKS இளங்கோவன் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு 7 வயது பையன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்று கேள்விப்பட்டேன். செத்து போனவன் பிரபாகரனுடைய பையன் என்று தெரிந்த போது மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்ன சாடிஸ்ட். சரியான களம் பழி வாங்குறது. மான தமிழ, ஒரு குழந்தையை கொன்றதை கொண்டாடிய மனநோயாளியை தேர்தல் களத்திலே தோற்கடித்தான் என்கிற வரலாற்றை படைக்க வேண்டும் என்றால் இரட்டை இலட்சியம் இந்த மண்ணிலே வெற்றி பெற வேண்டும். நாம இந்த மக்களுக்காக நிற்கிறோம். என்ன திட்டம் வரல எடப்பாடி ஆட்சி காலத்தில்? இந்த 1967 நம்ம ஆட்சி பிடிச்சதிலிருந்து, திமுகவினுடைய ஆட்சி அண்ணா தலைமையில் வந்ததிலிருந்து 50 வருஷம், அதுக்கு முன்னாடி 20 வருஷம், 52 தேர்தல் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்லட்டா, 4.5 வருஷம் எடப்பாடியாரின் ஆட்சிக்காலம் தான் 20,500 கோப்புகள் கையெழுத்திடப்பட்ட ஆட்சிக்காலம். 20,500 கோப்புகள், எத்தனை திட்டம், எத்தனை திட்டம்? தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு இருக்கா? குழந்தைகளுக்கான லேப்டாப் இன்னைக்கு இருக்கா? பெண்களுக்கு கொடுத்த ஸ்கூட்டி மானியம் இன்றைக்கு இருக்கா? அம்மா மருந்தகம் கொண்டு வந்தாரே அம்மா மினி கிளினிக், 2000 மினி கிளினிக், வெறும் 10 ரூபாய் வைத்திருந்தால் வைத்தியம் பார்க்கலாம் என்று கொண்டு வந்த அம்மா மினி கிளினிக் இருக்கா? எங்கடா போச்சு? பதில் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண வரணுமா இல்லையா? நீ பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன சொல்ற? வீடு தேடி மருத்துவம், 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள். அமைச்சர் பேசுறார், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறான் என்றால் இந்த கூட்டத்தில் நிற்பதிலே 1/8 வீட்டுக்கு வீடு தேடி மருத்துவம் வந்திருக்க வேண்டும். ஏன்னா 8 கோடி மக்கள், 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறான்னா 1/8 பயனடைஞ்சிருக்கணும். உங்களை யாராச்சும் வீட்டு நீ பாத்தீங்களா? வீடு தேடி மருத்துவம் ஒரு திட்டம் இருக்குதான் யாராச்சும் தெரியுமா தமிழ்நாட்டில்? பச்சை புழுகு புழுகிற பாவிகள் கரங்களிலே நாடு சிக்கி கிடக்கிறது. அந்த இரும்பு சந்திரியின் முதல் கண்ணியை உடைக்கிற வாய்ப்பு இதோ ஈரோடு கிழக்கிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இரட்டைகளை 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 சின்னம் வெற்றி வர வேண்டும். ஆனால் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் வர சமயம் அதற்கான அச்சாரம் இங்கே இட வேண்டும். ஒரே செய்திதான் அக்கா, கனிமொழியும் கூட நம்ம பொதுச் செயலாளரை பற்றி பேசுகிறார். நீங்கள் வீச வைப்பு என்றெல்லாம் கேட்கலாமா? கனிமொழி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார். நாட்டின் முதலமைச்சரினுடைய தங்கை என்ன தெரியுங்களா சொல்லி கேட்கிறாரு, எனக்கு திரு பழனிசாமி அவர்கள் மீது கொஞ்சம் மரியாதை உண்டு. ஏனென்றால் எங்க அப்பா இருந்த பதவியில கொஞ்ச நாள் இருந்தவர் என்பதால். நான் அந்த மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுக்கு இந்த மேடையிலே இருந்தே பதில் சொல்லுகிறேன். உங்க அப்பா கடைசி வரைக்கும் வாழ்ந்த கோபாலபுரத்து இல்லம் இருக்கிறது இல்லையா, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சி தலைவர் போட்ட பிச்சை. உங்கள் அப்பா இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிற கல்லறை இருக்கிறது இல்லையா, அது சேலம் தந்த எங்கள் தங்க தலைவர் எடப்பாடியார் போட்ட. வாயிலிருந்து பேசலாமா கனிமொழி? உங்க அப்பா இருந்த இடத்திலே இருந்தார் என்பதற்காக நான் அவரை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, நான் சொல்லுகிறேன் கனிமொழி அவர்களே, வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ராஜாத்தி அம்மாள் என்கிற ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தையினுடைய தந்தை பெயர் கருணாநிதி என்று மருத்துவமனை குறிப்பிட இருக்கிறது என்று சொன்ன பத்திரிகையாளரை, யாருக்கோ பிறந்த குழந்தையை என் குழந்தை என்று சொல்லுகிறான் என்று பத்திரிகையாளரை சிறைக்கு அனுப்பிய கருணாநிதி, கனிமொழி உங்களை தன் மகளே இல்லை என்று சொன்ன கருணாநிதி உங்களுக்கு உயர்வானவராக தெரிகிறார். உலகத்தில் யார் பெற்ற குழந்தைக்கு வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொடுங்கள், அரசு வளர்த்து தரும் என்று தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறாரா? கனிமொழி கடைசி வரை நீங்கள் எங்கள் அண்ணனை பேசினீர்கள், பொதுச் செயலாளரை பேசினீர்கள், கடைசி வரை மக்களை அடைத்து வைத்திருக்கிறானே மாட்டை போல, அதற்கு ஒரு பதில் சொன்னீர்களா? தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது பெருத்தரவாக 2021 இதே கனிமொழி, இதே ஸ்டாலின், இதே உதயநிதி என்ன நான் பேசினேன், வந்துன்ன முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிப்பு நாடா பாவிகளே, 24 மணி நேரம் இயங்குகிறா டாஸ்மாக், 24 மணி நேரம், 8 மணிக்கு முடியும், 9 மணிக்கு முடிடுவான்கிறான். நான் நம்ம ஊர்ல தமிழ்நாடு முழுவதும் எங்க ஊர்ல கோயம்புத்தூர் போய் கேட்டேன், மூடுறான் நானு புறகால விக்கிரம்கா,
முன்னாடி கதவு மூடிடுறா, குறை அளவிக்கிறா, முன்னாடி மூடுற போட்டிருக்கிற கதவுல வர்ற வருமானம் கூட அரசுக்கு வருகிறது. குறை அளவிக்கிற வருமானம் செந்தில் பாலாஜிக்கு போகிறது. அவர் மூலமாக அவர் புரோக்கர் தான், அவர் மூலமாக ஸ்டாலினுக்கு போய் சேர்கிறது.